இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியது பேச போகிறது நெக்ஸ்ட் லெவல். லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பணத்தை பற்றி பேசுகிறதில்ல. சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பேசுகிறது உங்கள் டைம், உங்கள் ஃப்ரீடம், நினச்சதை செய்கிறது, பிடிக்காததை செய்யாமல் இருக்கிறது. நான் அதை பற்றி பேச போகிறேன். எனக்கு இந்த ட்ரெயினில் போகிறது பிடிக்காது. 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா டிக்கெட் எடுத்து போகிறது எனக்கு பிடிக்காது. ஏ அஃப்கோர்ஸ் 3rd AC, 2nd AC அந்த மாதிரி போகிறோம், ஓகே. இப்போ அதான் என் லெவல். எனக்கு லோக்கல் ட்ரெயினில் போகிறது பிடிக்காது. எனக்கு ஷேர் ஆட்டோவில் போகிறது பிடிக்காது. எனக்கு ஆட்டோவில் போகிறது பிடிக்காது. எனக்கு கேப், ஏசி இந்த மாதிரி போகிறது தான் பிடிக்கும். இது நான் உருவாக்குனது. இதை எப்படி நீங்கள் உருவாக்கணும் அதை பற்றி பேசுகிறது. நான் என்னோடய லெவலில் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன போகிறது, நான் என்ன படிச்சிட்ருக்கேன், நான் எதை நோக்கி போய்கிட்ருக்கேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் படிச்சிட்ருக்கீங்க, நானும் படிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள்ட பேச போகிறது காம்படிஷன்லேருந்து எப்படி நம்ம மேலே வர்றது அப்படின்னு நான் பேசலை. காம்படிஷனே கிடையாது, நீங்கள் தான் ராஜா, அது எப்படி வாழ்கிறது அதை பற்றி பேசுகிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து முதல்ல பட்டன் பட்டனை வச்சு எல்லோரும் அமைக்கிட்டு இருந்தப்போ முதல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் இல்லைனா இன்றைக்கி நம்மலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோனை பார்த்துருக்க முடியுமா? ஓகே. ஸோ என்ன நம்ம கொடுக்க போகிறோம், என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், மக்களை எப்படி மாற்ற போகிறோம், அதுதான் முக்கியம். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எல்லோரும் இந்த பட்டன் அமைக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதோட பெரிய பட்டன் அமுக்கும், சின்ன பட்டன் அமுக்கும், அதை பற்றி யோசிக்கல. பட்டனே வேண்டாம், அடுத்தலாம் என்ன பண்ணுறது அதை பற்றி யோசித்தார். இப்போ உள்ள ஸ்டீவ் ஜாப்ஸ், இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லை, ஸோ இப்போ உள்ள கம்பெனியை நம்ம கம்பரிசன் பண்ண முடியாது. என்னோடய 9th Wonder of the World வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். நான் சொல்லலை, என்னோட முன்னேறல்கள், என்னோடய மென்டோ சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தான், உங்களுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது. ஓகே, நீங்கள் தான் உருவாக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாக்மா சொன்ன ஒரு 5 விஷயங்களை பற்றி நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஒரு மார்க்கெட் இல்லை, நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு விஷயங்கள் இல்லைன்னா உருவாக்கணும். ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கொடுக்கல. மக்களுக்கு என்ன தெரியாது, மக்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். இவங்களுக்கு அறிவாளித்தனமாக நான் என்னத்தை பண்ணி இவங்களுக்கு பெருசாக கொடுக்கலாம் அப்படின்னு அந்த லெவலுக்கு யோசித்தார். ஆனால் எல்லா கம்பெனிஸுமே கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு டேட்டா அனலைசிஸ் பண்ணி என்ன டிமாண்டில் இருக்குது, மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், இப்படி தான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆள் கிளம்பி வந்து இவங்க எல்லாம் முட்டா பசங்க, இவனுக்கு புத்திசாலித்தனமாக ஒன்று கொடுத்தா இவன் நல்லா யூஸ் பண்ணுவானோ, நல்லா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயந்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்படி பண்ணின அந்த ஒரு ஃபோனு தான் ஐஃபோன். அவங்க பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லோரும் ரெக்கார்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேசட்டை வந்து டேப் ரிகார்டில் போட்டு இந்த சைடு 8 பாட்டு, அந்த சைடு 8 பாட்டு அப்படின்னு பதிஞ்சு அது உள்ளே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம். நம்மளெல்லாம் முட்டா பசங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஐபேட் ஒன்று ஆரம்பித்தார், ஒரு டப்பி மாதிரி, தீப்பெட்டியோட சின்னதாக இருக்கும். அதை போட்டுக்கிட்டால் 700 பாட்டு 800 பாட்டு அது உள்ளே இருக்கும். அது ஒன்றும் டப்பி சுற்றாது, கேசட் போட வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம், உருவாக்குனாங்க. ஸோ அவர் நினச்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், சுற்றி இருக்கவன் உலகம் முட்டா பயல் அப்படின்னு நினச்சார். இப்போ நான் இதை சொன்னால் 4 பேர் நீ கீழே தம் போடுவான், அண்ட் டிஸ்லைக் போடுவான். ஏன்னா அவனெல்லாம் அந்த முட்டாப்பை லிஸ்ட்டில் இருக்கானோ, அதனால் டிஸ்லைக் போடுவானே. ஏன்னா என்றைக்கு இப்போ நான் என் குழந்தைக்கிட்ட, என் பொண்ணுகிட்ட கூட நான் சொல்லதெல்லாம், நீ தான் புத்திசாலி இந்த உலகத்தில், உன்னை சுற்றி இருக்க அவ்வளோ ஒரு முட்டா ஆள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். படிக்க வேண்டிய விஷயத்தை படிக்கணும். சொன்ன விஷயத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணணும். எவன் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது, நானே சொன்னாலும் நம்பக்கூடாது. சரியாக தப்பான எல்லாம் அனலைஸ் பண்ணி உனக்கு சரின்னு பட்டு அதை எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். அதை விட ஒரு மடங்கு மேலே போய்ட்டு நான் அப்போ சொன்னாலும் கூட கேட்கக்கூடாது, அதை நீ அனலைஸ் பண்ணும். அம்மா சொன்னால் கேட்கக்கூடாது. நம்ம எல்லோரும் நாசமாக போகிறதுக்கு அவங்க சொன்னால் சரி அப்படின்னு கண்ணை மூடிட்டு செய்கிறதுனால தான் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம். நான் அதோடையும் ஒரு மேலப்படி, உங்கள் டீச்சர்கள் சொன்னால் கேட்காத, உங்கள் பிரின்ஸிபல் சொன்னால் கேட்காத, பெரியவங்க சொன்னால் கேட்காத, எல்லாத்தையும் நீ அனலைஸ் பண்ணு, எது சரி தப்புன்னு. நான் சொல்கிற இந்த வார்த்தை வந்து ரொம்ப முட்டாத்தனமாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஐஃபோன், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்கவுங்க சக்ஸஸ்ஃபுல்லுக்கு போது காரணமே மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, அவங்க யோசிக்காத விஷயத்த கொடுத்ததுக்கு ஒரு காரணம் தான் அது. எவ்வளோ பேர் நெகட்டிவ் பற்றி தெரியும்,
எவ்வளோ பேர் நெகட்டிவ் மக்களை தெரியும். நெகட்டிவ் மக்கள் எப்படி எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட எப்படி தூரம் இருக்கணும், அவங்க லைஃப் எப்படி சீரழிச்சிருவாங்க இப்படின்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் என்னோடய 500-600 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். 1-2 வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா சாரி, ஐ கேன் நாட் ஹெல்ப் யூ. இந்த நெகட்டிவ் பீப்புள் எப்படி இருப்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க சார் இந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. மக்களை புரியணும், ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறதே மக்கள் தான். உங்களை சுற்றி இருக்க மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி மக்கள் வேணும் அவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்க, அவங்க கூட இருக்கீங்கன்னா உங்கள் வெற்றி நிச்சயம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ் ரொம்ப முக்கியம், உங்களோட சுற்றுச்சூழ்நிலை ரொம்ப முக்கியம். ஏய் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு கட்டுறோம் நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னா உங்களை எப்போ அடி விழுந்து நீங்கள் அவுட் ஆவீங்கன்னு தெரியாது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கார்டன் ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள் ஒரு பூ வந்து அழகாக பூக்கும். அதே ஒரு சாக்கடையில் இருந்துச்சுன்னா எந்த பூவாக இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். நான் பெரிய ஆள் சாக்கடையிலேருந்து நான் பெரிய தாமரை மாதிரி மலர்ந்துருவேன் அப்படின்னு டயலாக் அடிச்சுட்டு நாசம் போகிறது அல்லது ஜெயிக்கிறது அதை விட ஒரு நல்ல கார்டனில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எப்பவும் உங்களோட சூழ்நிலையை மாற்றுங்க. ஓகே, ஏன் தப்பான தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக அவங்க கூட இருக்காதிங்க, ஸ்மோக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக அவங்க கூட இருக்காதிங்க. ஏன்னா அவங்க கூட போய் நீங்களும் ஸ்மோக் பண்ணி உங்களுக்கு தப்புன்னு தெரியாது. ஸ்மோக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க, அது ரொம்ப பெரிய தப்பாக உங்களுக்கு தெரியும். இவனை லூஸ் பையன்னு சொல்லிட்டு போடுறது அது வேற கதை. பட் நீங்கள் எந்த மாதிரி ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அதை விட 20 மடங்கு கூட உள்ள ஆட்களை பணக்காரன் ஆகணுமா, ஸோ உங்களோட 20 மடங்கு பணக்காரன் உள்ள ஆளுகள் கூட பழகுங்க. மோசமான ஆளுகள் கூட இருக்காதிங்க. எப்பவுமே என் பிஸ்னஸ் கோச்சில் நான் வரத்து சொல்லுவேன், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டவங்க கூட தொழில் பண்ணிங்கன்னா, ஐ மீன் ஏழைகள் கூட ஏழைகள் மக்கள் கூட நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏழைகாகவே இருப்பீங்க. நீங்கள் இதே இது பணக்கார மக்கள் கூட தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரர் ஆவீங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க யார் கூட இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க நான் சேவை மக்கள் நலன் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, எல்லாம் சொல்லுது ஓகே தான், ஆனால் நீங்கள் பணத்தை பற்றி எதிர்பார்க்கக்கூடாது. நான் சேவையும் பண்ணணும், பணமும் வரணும்னா சிக்கல். நம்மளை சுற்றி 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 இந்த நெகட்டிவ் வர்றதுக்கு காரணம் என்ன? சோசியல் மீடியா. சோசியல் மீடியா சேனல், யூடியூப் சேனல், நம்மளோட நியூஸ் சேனல், கிட்டத்தட்ட 1000-கணக்கான நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. சுற்றி சுற்றி நம்மளை கேணையன் கோணையன் முட்டாப்பைய நெகட்டிவில் கொண்டு போகிறது தான் அவங்களோட வேலையை. ஆனால் இது தெரியாமல் இவங்களோட பிடியில் மாட்டி சிக்கி நம்ம சின்ன பின்னம் ஆகிட்டுருக்கோம். ஆனால் அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை தந்தாலும் சரி அதில் எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதுதான் 90% இருக்கும். நீங்கள் ஒரு சேனலை பார்த்துட்டாலும் சரி 90% கெட்ட விஷயங்கள் தான் இருக்கும். ஏன்னா மனுஷங்களுக்கு கெட்ட விஷயம் ரொம்ப பிடிக்கும், எமோஷனலாக டச் ஆயிடுவான், அது கூட இன்வால்வ் ஆயிரும், அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்கு நீங்கள் நியூஸ் பார்க்கறத விடுதீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். என்னோடய மென்டார்ஸ், என்னோடய குரு என்றைக்கு ஏதாவது தெரிஞ்சவங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டனோ அன்றைக்கி மொத்த வேலையாக என்னோடய டிவிலாம் தூக்கி கடாச்சிட்டேன். டிவி இருக்குது, சேனல், டிஷ், எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு சேனல் இருக்காது, பாவம் எங்கள் வீட்டில் உள்ள மக்கள். ஏன்னா நான் பெரிய புத்திசாலியாக ஆக போகிறேன்னு கிளம்பிட்டேன், ஆனால் அவங்க அதே மக்களாக தான் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாற்ற முடியாது. சரி பார்க்கணும்னா யூடியூப்பில் பார்த்துக்கோங்க, சீரியல் கீரியல்லாம் ஒரு நாள் லேட்டாக வரும், மற்ற நிறைய ஆப்லாம் இருக்குது அதில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. சரி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருங்க. ஆனால் நான் யோசித்தேன், நான் அவங்க கூட இருந்தேன்னா என் கதை கந்தலாயிரும். அதனால் நான் எப்படி சொல்கிறேனோ என்னோடய மேலில் உள்ள மக்களை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என்னோடய மென்டார்ஸ், என்னோடய குரு யார் என்னோட பல மடங்கு 100-க்கணக்கான அளவு என்னோட உயர்ந்தவங்களோ அவங்க கூட இருக்கேன். அவங்களுக்கு அவங்க இனியும் கண்டுக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம். பட் அவங்களுக்குள்ள கோர்ஸு, அவங்களோட ட்ரைனிங்ஸு அதெல்லாம் வாங்கி அதை படிச்சுட்டு நான் அவங்க கூட இருக்கேன். ஏன்னா நான் 100-ல் என்னோட 100 மடங்கு உள்ள குறந்தங்கன்னா நான் ஒரு 10 மடங்காவது மேலே வர முடியும். நான் நினச்ச சாதிக்க முடியும். என்னோட கீழ மக்கள் இருந்தேன்னா நான் இருக்கிறத விட காணாமல் போயிடுவேன். இதில் எது வேணாலும் இருக்கலாம். நாங்கள் நெகட்டிவ் பற்றியில் மக்களை பற்றி பேசும்போது இந்த நெகட்டிவ் மக்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, உங்கள் சொசைட்டியில் இருப்பாங்க, உங்கள் ஊரில் இருப்பாங்க, ஏன் உங்களோட உங்கள் சொந்த ஃபேமிலியாக கூட இருப்பாங்க. அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், யாரும் நெகட்டிவ் அவங்களோட எப்படி தூரம் வரணும்,
ஏன்னா குடும்பங்கிறது ஒன்று அதை விட்டு தூரம் வர முடியாது. ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவு எப்படி தூரம் வந்து உங்களை வலிமைப்படுத்திக்கிட்டு நீங்கள் நினச்ச சாதனையை எப்படி சாதிக்கிறீங்களோ, அதே நேரம் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம அவங்க கூட இருந்துட்டு அவங்களுக்கு, ஏன்னா நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதையும் மறக்கக்கூடாது. எல்லாத்தையும் கவனிக்கிறவன் தான் உண்மையான சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நியூஸ் பார்க்காதீங்க, நீங்கள் நியூஸ் பண்ணுங்கள். மக்கள் உங்களை பற்றி பேசட்டும், மக்கள் உங்களை பற்றி புகழட்டும், மக்கள் உங்கள்கிட்ட வந்து விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொடுக்கட்டும். நீங்கள் மற்றவங்க விஷயங்களை பார்க்காதீங்க. பெரிய பெரிய பெருந்தலைவர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? 24 வந்து உலகத்தில் என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணதான், இவன் என்ன பண்ணதான், அவன் இதை கேட்குங்களா? இதான் நியூஸ் சொல்லாங்களா? இல்லை, ஏன்னா அவங்க பண்ணுறது தான் நியூஸு. அவங்க என்ன செஞ்சாங்களோ, ஒரு படம் பண்ணால் அதுக்கு ஒரு பெரிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போய் பேச போனாங்கன்னா அது ஒரு லட்சக்கணக்கான பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசினா ஒரு போய் பார்க்க மாட்டான். ஏன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் கேட்குறதுக்கு இருக்கீங்க, செய்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து நியூஸ் பர்சன் ஆகலை, நீங்கள் வந்து நியூஸ் கேட்குறதுக்குனே வடிவமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜென்மத்தில் நீங்கள் திரும்ப முடியாது. நான் எங்கள் சொசைட்டியில் கீழே எங்கேயாவது நான் கீழே போனேன்னா ஒரு பெருசுகளில் உட்காந்துருக்கோம், ஒரு 10-15 உட்காந்து என்ன, ஒரு 10,000-15,000-20,000 பென்ஷன் வரும். பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்தால் ஒரு 20,000 பென்ஷன் வரும். இவங்க எல்லாம் கூடி உட்காந்து எக்கனாமிக்ஸை யார் மேலே ஏற்றுனா, கீழே இறக்குனா, யார் நாட்டை வழி நடத்தி கொண்டு போகிறோம், அவன் என்ன பண்ணுதான்னு சம்மந்தமும் இல்லாமல் அங்கே அரட்டை அடிச்சுட்டு நேராக சோத்தை தின்னுட்டு குப்பரடி தூங்கிடுவான். நான் க்ராஸ் பண்ணி போகும்போது இவங்க இவர் பீரியடில் தான் எக்கனாமிக்ஸ் மேலே போச்சு, இப்போ குறைஞ்சிட்டு இதாகிட்டுன்னு பேசிகிட்டு இருப்பான். திரும்பி பார்த்தா அவன்கிட்ட 1,000 ரூபாய்க்கு வழி இருக்காது. அவன் உலக லெவலில் லட்சக்கணக்கான கோடியோட பிஸ்னஸை பற்றி அவன் பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் நினச்சிப்பான், திரும்பி பார்ப்பேன், சரிடா ஓகே, உங்களுக்கு சொல்லதுக்கு ஆள் கிடையாது, சரி போங்க அப்படின்னு. நம்ம என்ன வேலை உண்டுன்னு, நம்ம உன் லெவல் என்ன, நீ பென்ஷனை வாங்கிட்டு மாதம் மாதம் 15,000 சோத்தை தின்னுட்டு தூங்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு பேரம்பள்ளியை பார்த்துட்டு இதான் உனக்கு வேலை. ஆனால் பேசுகிறதெல்லாம் பெரிய பெரிய பேச்சு. சரி, இப்படி கூட பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் படித்த விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்களை அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், மற்றவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், இந்த விஷயம் பண்ணலாம். சொல்லிக் கொடுக்கவும் தெரியாது, அது ஒன்று சொல்லிக் கொடுக்க தெரியாது, இல்லாட்டது அப்படி ஒன்றும் விஷயமே இருக்காது. அடுத்தல எப்போ சாவு வரும்னு காத்துட்ருக்கவங்க இவங்களாம். இவங்க வந்து வாழ்க்கையை பற்றியும் மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் பேசிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, சத்தியமாக சொல்லலாம், எனக்கு 80 வயசு 82 வயசு தெரியாது, எவ்வளோ வயசு ஒரு ஆள போகிறோன்னு எப்போ சாவு போகிறோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் சாவுக்காக வெயிட் பண்ணுற ஆள் கிடையாது. ரிட்டையர்கிற பேச்சு எனக்கு இடம் கிடையாது, என் வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இப்போ இன்சூரன்ஸ்காரங்களாம் வந்து உங்களை தடவி கிடவி இன்சூரன்ஸுன்னு உங்களுக்கு வேணும்ல அப்படின்னு, டே போடா போயிட்டுருடா அப்படின்னா, இன்றைக்கு செத்தா நாளைக்கு பால் மாதிரி, இன்றைக்கி உழைச்சா நாளைக்கு காசு, அந்த மாதிரி நிலைமை இருக்கணும், அல்லது அந்த மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கிக்கணும். சாகிற வரைக்கும் உழைச்சிட்ருக்கணும். நான் ஒரு கிணத்துல குதிக்கும் போது சொல்லுவேன், ஒரு வேளை குதித்து கை கால் முடிஞ்சு செத்து போயிட்டனா பரவாயில்ல, ஆனால் உயிரோடு இருந்தேன்னா படுத்துக்கிட்டே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன்னு சொல்லுவேன். அதுதான் என் நிலைமை. எனக்கு ரிட்டைர்மெண்ட்டு ஏஜி கதையே கிடையாது. நிறைய ரிட்டைர்மெண்ட்டாக அவங்க வந்துட்டு சாகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு, வேலை முடிஞ்சு, இனி நமக்கு வந்து மாதம் மாதம் பென்ஷன் வரும், சோத்துக்கு துட்டு கொடுப்பான், தின்னுட்டு இருக்கணும், சாவு எப்போ வருதோ பார்த்துட்ருக்கணும். இதுதான் அவங்க வாழ்க்கை. நீங்கள் அப்படி ஒரு ஆளாக வாழணும்னு நினைக்கிங்களா? இல்லை சாகர வரைக்கும் நான் வெறும் சம்பாத்திய சொல்ல, மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக வாழணும், தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் சாதிக்கணும், ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? நிறைய பேர் என் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு, சார் நீங்கள் உங்கள் குரலை மாற்றுங்க சார், உங்கள் இங்கிலீஷை மாற்றுங்க சார், உங்கள் தமிழை மாற்றுங்க சார், உங்கள் ஸ்லாங்கை மாற்றுங்க சார், உங்கள் ஆடியோ மாற்றுங்க சார், டேய் நான் என்ன சொல்ல வந்தேன்னு மொழவங்க புரிஞ்சாடா, அதை சொல்லுடா அப்படின்னா அது தெரியாது. சரி, அட்வைஸ் கொடுக்கான நான் சொல்கிறேன், நீ ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி அனுப்பிடான்னு சொல்ல முடியுமா? மாட்டேன், சொல்ல தெரியாது. இந்த மாதிரி கேன பகுதிகளெல்லாம் டைம் பாஸ் பண்ணி இவங்களோட பேசிவிட்டு ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பும், நான் விரும்பலை. பாவம் பார்த்துட்டு அப்படியே சைடில் ஒதுங்கி நம்ம கதையை பார்த்து போயிட்டு இருக்கணும், புரிய மாட்டேங்குது. எனக்கு அட்வைஸ் கொடுக்க வரணுமா, என்கிட்ட அட்வைஸ் கொடுக்காங்க, எல்லா கதையும் கேட்டதுக்கப்புறம் என்னடா அப்படின்னா, அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், டேய் நீ எடுக்கிற மாத சம்பளம் என்னோடய 1 மணி நேரம் சம்பாத்தியம்டா அப்படின்னா புரியாத உண்டு. என்னது சொல்ல முடியும், இவன்ட்டெல்லாம் போய் தர்க்கம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது, நம்ம விளையாட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ புரிஞ்சுக்காங்க,
நீங்கள் எந்த லெவலில் போகணும், யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எப்படி படிச்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கிட்டணும், பாசிட்டிவாக என்ன தெரியணும், ஒவ்வொரு விஷயத்திலும் படிக்க வேண்டியது என்ன இருக்குது, அடுத்தலாம் என்ன, அடுத்தலாம் என்ன, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் ஓட்டையை பார்த்துட்டு, பிரச்சனையை பார்த்துட்டு, அதில் உள்ள சிக்கலை பார்த்துட்டு, இது மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சால் என்றைக்குமே உருப்பட முடியாது. பெர்ஃபெக்ட் இல்லாமல் நான் எப்பவும் சொல்லுவேன், தப்புகளோடு ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப 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 பண்ணுற தப்புகள் காரணமே அதான். ஏன்னா 1000 தப்புகள் நம்மளுக்குள்ளே இருக்குது, அந்த தப்புகளோடு நீங்கள் ஜெயிக்கலாம். அதுக்கு நான் ஒரு முன்மாதிரி. எப்படி நல்ல விஷயத்தில் முன்மாதிரி, கெட்ட விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட இப்படி ஹிட்டாக தானே, நம்மளாம் ஏன் ஹிட் ஆக முடியாது? ஏன்னா என்னோட நீங்கள் தப்புகள் குறைய தான் பண்ணுவேன், நீங்கள் ஜெயிக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் ஏன் தப்பு ஏன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்லதுக்கு அதான் காரணம். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு நாளே தெரியக்கூடாது, சண்டேவா மண்டேயா டியூஸ்டேயா வெனஸ்டேயா தெரியவே கூடாது, டைம் தெரியக்கூடாது, மணி எத்தனை மணி தெரியக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த கனவை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ, உங்களோட உழைப்பு, உங்களோட கவனம், உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட எண்ணம், உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, உங்களோட சிந்தனை எல்லாம் அதை நோக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு எத்தனை மணிக்கு இவன் கூடுவோம் அவங்க கூடுவான், ஏய் இன்றைக்கி வாரம் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிட்டேன்ப்பா, இனி சாட்டர்டே சண்டே லீவு. நான் சொல்கிறது கொஞ்சம் நல்ல ஹை லெவலில் உள்ளவனை பற்றி சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே நீ லீவு, இனி ரெண்டு நாளும் எந்த ரெஸ்ட்டும் கிடையாது, நல்லா தூங்கணும். அல்லது ஃப்ரைடே நைட்லேயே கிளம்பி எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு அங்கே ரெண்டு நாள் நல்லா தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு திரும்ப வரணும். ஏன்னா அடுத்தல ஒரு வாரம் ஒரு ஒர்க் பண்ண போகிறான், 5 நாள். அந்த 5 நாளும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் அந்த 2 நாள் ரெஸ்ட் எடுக்குது. என்னடா இது, வேலைக்கு போய் 5 நாளும் ஒர்க் பண்ணுறது கிடையாது, வந்து 2 நாளும் தூங்குறது, இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஏன்னா அந்த ஹெச்ஆர் கம்பெனி ஏதாவது ஒன்றை பண்ணி செட் பண்ணி வச்சிருப்பான், அல்லது அந்த ஹெச்ஆர்எம் கம்பெனிக்கு ஒரு தலையும் தெரியாது, அவங்க இவங்கள செட் பண்ணி கதை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ விஷயமும் பேசுகிறதுக்கு தைரியமும் தெனாவட்டும் தெம்பு, என்னடா உனக்கு 60 இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எனக்கு 60 இருக்குது, நான் ஒன்றும் பெரிய உலக சாதனைகள்லாம் பண்ணலை, ஆனால் என் வாழ்க்கையில் நான் 17 கம்பெனிஸ் பண்ணியிருக்கேன். உலகத்தில் இந்தியாவில் உள்ள டாப் கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பேரோலில், குளிக்கல பேரோலில், எனக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குன்னு. அதை தான் சொல்கிறேன், என்றைக்கு உங்களுக்கு டைம் தெரியுதோ, டேட் தெரியுதோ, நீங்கள் எந்த வேலையும் பார்க்கல. என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறது, நான் யாரை பற்றி படிக்க, நான் யாரை பற்றி பழகிறேன், நான் யாரை மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். என்னை விட 100 மடங்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, ஆனால் அவங்க காண்டாக்டில் இருக்கணும், அவங்களோட கோர்ஸ் அவங்களோட ட்ரைனிங் எனக்கு வேணும். இல்லைனா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு வெறும் யூடியூப்லேயும் எவனாவது ஒருத்தன் சொல்லுவான், அதை கேட்டு உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவரோட டைரக்ட் டச்சில் மேபி அவர் நம்ம கூட பேசாமல் இருக்கலாம், ஆனால் அவரோட டைரக்ட் ட்ரைனிங்ஸ் எனக்கு வேணும். நான் அதை தேடி ஓடிக்கிட்டுருக்கேன், அவங்ககிட்ட படிச்சிட்ருக்கேன், ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ என் சொந்தக்காரங்க சொக்காரங்க கூட பார்க்கலாம். நான் என் சொந்தக்காரங்க சொக்காரங்க என் ஃபேமிலி என் மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸு ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பேக்ரவுண்டு என்ன, அவங்க எப்படிலாம் சாதனை பண்ணாங்க, நான் பார்க்குறதில்லை. நான் பார்க்குறதெல்லாம் என்னை விட 100 மடங்கு மேலே யார் இருக்கா, என்னோடய 20 மடங்கு மேலே இருக்கா, யார் இருக்கா, அவங்கள நோக்கி எப்படி பண்ணணும், அவங்களோட உடனே இவன் பணத்தாசை பிடிச்சி அனுப்புகிறான், பணம் 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 தான், பணம் முக்கியம் இல்லை, நான் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிற தைரியம் தினவிட்ட எனக்கு வேணும். பெக்கர்ஸ் டோன்ட் ஹாவ் சாய்ஸ், பிச்சைக்காரனுக்கு எந்த உரி அந்த எதுவும் முடிவெடுக்க முடியாது, எது எடுக்கணும் எது எடுக்கணும்னு அவனுக்கு சாய்ஸு கிடையாது. ஏன்னா யார் என்ன சோறு போடுதாங்களோ என்ன பிச்சை போடுதாங்களோ அதான் சாப்பிடணும். அவன் நான் பிச்சைக்காரனாக வாழ விரும்பலை, என்ன முடிவு பண்ணுமோ நான் தான் முடிவு பண்ணுவேன், ஏத்தளவில் முடிவு பண்ண மாட்டேன்னா. நான் ஒவ்வொரு கம்பெனி விட்டுட்டு வேலை தேடும் போது, நான் ஒவ்வொரு கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனி போது 4 ஜாப் என் கையில் வச்சுருப்பேன், 4 ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருப்பேன். ஏன்னா நாயா பே இன்டர்நெட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மற்ற இடத்துலையும் எப்படி தேடணும்னு எனக்கு தெரியும், வேலை எப்படி தேடணும்னு. நான் ஒரு வேலையை விட்டு அடுத்த கல்வி தேடும்போது 4 கம்பெனி என்னை கூப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நான் தான் முடிவு போடுவேன் நான் எந்த கம்பெனியில் சேரணும்னு, அவன் முடிவு பண்ண மாட்டான். நான் கடைசியாக விட்டுட்டு வரும்போது கூட எனக்கு நான் குவினு டெக்னிக்கல் இந்தியாவில் பாம்பேயில் 90 பிரான்ச்சஸ் இந்தியாவில் இருக்குது, அவங்க முன்னாள் சீஃப் மினிஸ்டரோட இன்ஸ்டியூட் அது, அவங்க ஆஃபர் ஒன்று வச்சுருந்தேன், முத்து மணப்புரம்,
மணப்புரம் ஃபைனான்ஸ், அங்கே ஒரு ஆஃபர், ரெண்டு ஆஃபரும், ரெண்டு கம்பெனி என்ன எடுக்கிறதுக்கு ரெடி. நான் தான் முடிவு பண்ண இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், நான் அப்படி தான் வாழ விரும்புவேன். என்கிட்ட நிறைய வந்துட்டு, ஏ இவனா பணம் 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 அலைதான், பணம் இல்லைப்பா குணம் அப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு எங்கள் சொந்தக்காரங்களே, நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை, அவங்க என்னைய ஒரு தடவை விசேஷத்தில் பார்க்கும்போது, எங்கே பிறந்தாலும் சரி நைட்டில் கூட்டில் வந்து அடையணும் அப்படின்னு ஏதோ ஒரு டைலக் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை எதில் உள்ள டைலக்னு, அப்படியே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அதாவது அவர் சொல்லார், உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், பணம் எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு. நான் சொல்கிறது உறவுகள் முக்கியம், அது கூட பணமும் அதே அளவு முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வெறும் உறவை மட்டும் பார்த்தாரு, பணத்தை பார்க்கல, குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு பார்க்கல, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்கள சொந்த காலில் எப்படி நிற்க வச்சு, அவங்கள ஒரு நம்ம இல்லாத காலத்துலேயே அவங்க அவங்க வாழ்க்கை நடத்துகிறது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது எப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கல. அதோட விபரீதம், அவங்களோட பையன் வந்து எங்கே போனாலும் யார் கிடைச்சாலும் என்னத்தையாவது கதையை சொல்லி பணம் வாங்குறது, தண்ணி அடிக்கிறது, சுற்றுறது, இப்படி தான் ஒரு ரொம்ப கொடூரமான வாழ்க்கை இருந்துச்சு. நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு, அதில் ஒன்று ரெண்டு தெரிச்சு, மற்றதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இதுதான், ஏன்னா அவர் என்ன ஃபிலாசபியில் வருதாலோ அவர் குடும்பம் அந்த ஃபிலாசபிலும் வரும். அவருக்கு பணம் முக்கியம் இல்லை, உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தார். ஆனால் பணம் இல்லைன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்று, நீங்கள் பணம் கொடுக்கணும், அது எப்பவும் உருப்படாது. ஆனால் பசங்களையும் பொண்ணுங்களையும் அவங்க சொந்த காலில் நின்று அவங்க சமாளித்து அவங்க வாழ்க்கை நடத்துகிற திறமையாக ஒரு அப்பனாக கற்றுக் கொடுக்கணும், அதுவும் அவர் செய்யலை. ஆனால் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணார், சரி சரின்னு கேட்டேன். என்கிட்ட வந்து பணம் பணம் ஏன் ஓடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா ஓண்ட பணம் கிடையாது, அதனால் நீ என்கிட்ட இனி அப்படி சொல்கிற பணம் எவ்வளோ விஷயம் பண்ணணும் உனக்கு தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு என் வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் பட டெரரிஸ்ட்டு எதிரிகள் நிறைய இருக்கான். ஏன்னா நான் படிப்பை பற்றி, வெறும் படிப்பை நம்ப இருக்காதுங்கடா, படிப்பு கூட நிறைய விஷயங்கள் படிங்க, வெறும் படிப்பை படித்தா உடனே டிகிரி முடிச்சோடனே கூட்டிக் கொண்டு 100,000 ரூபா சம்பளம் கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அலையாதுங்கடா, படித்து போனதுக்கப்புறம் 8,000 சம்பளம் கொடுப்பான், அதுங்காட்டில் உன்னை நெட்டையை கலத்தி உயிரை உறிஞ்சி உன் உடம்புல உள்ள ஒவ்வொரு ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு தான் உனக்கு சம்பளம் கொடுப்பான்னு சொன்னால் புரியாது. அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் மேட்டரே புரியும். ஏன்னா அவனுக்கு தேவை 10 பேர், நீங்கள் 150,000 பேர் படிச்சுட்டு வெளியே வரீங்க. அப்போ அவன் ஏன் உங்களை போட்டு கேட்பான் இல்லையா? குப்பை மாதிரி பின்னாடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு எல்லோரும் பின்னாடி லைனில் நிற்கும்போது எவனை எடுப்பான் அவன்? சரி, நீங்கள் படிச்சுட்டு போனாலும் பெரிய ஆளாக இருக்கீங்களா? இல்லை, என்ன படிச்சுட்டு போனால் உனக்கு என்ன செய்ய தெரியும்னா, நான் பிகாம் படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், டே அதெல்லாம் ஓகே, உனக்கு என்ன செய்ய தெரியும்னா அது தெரியாது. திரும்ப 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 நம்மளோட ஸ்கில்ஸு, நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கணும் தவிர உங்களோட டிகிரியும் உங்களோட இதுவும் ஒன்றுக்கும் உதவாது, அதை புரிஞ்சுக்காது. ஆனால் தெரியாது, சுற்றி ஊற்றி எல்லோரும் என்ன செய்தாங்களோ அதை நம்மளும் செய்யணும். ரெண்டாவது மேட்டரை என் கூட கோவப்படுறவங்க எல்லோரும் இல்லைன்னா, பணத்தை பற்றி நான் பேசும்போது கோவப்படுவானா, அதே மாதிரி படிப்பை பற்றி பேசி டிகிரியை பற்றி இந்த கோவப்படுறதெல்லாம் யார் தெரியுமா? டீச்சராக இருப்பான், ப்ரொஃபஸராக இருப்பாங்க, சாரி கோவம் என்ன செய்ய. அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 4 காலேஜ் 5 காலேஜ் வச்சுருப்பான், 100,000 டொனேஷன் வாங்குவான், அதை வச்சு தான் அவன் அரசியல் வருமானமே பிஸ்னஸே ஓடும். நம்ம சொன்னோன்னு அவன் கோவரும். நான் கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்று தான், டே உன் காலேஜில் படிச்சுட்டு வெளியே போனவன் எத்தனை பேர், எந்தெந்த காலேஜில் படிச்சிருக்கான், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், எவ்வளோக்குள்ளே சம்பாதிக்கான், அவன் குடும்பம் வாழ்க்கை எவ்வளோ முன்னேறி இருக்கு, அது எனக்கு சொல்லுன்னு சொல்கிறேன். நீ 1,000,000 பேர் போனவன 4 பேர் பிடிச்சி வச்சுட்டு இவன் அமெரிக்காவில் போயிட்டான் செட்டில் ஆகிட்டான், நான் 4 பேரை கேட்கல, நான் 1,994 பேர் போனிருக்கான் அவனை பற்றி கேட்டுட்ருக்கேன். 1,000,000 பேர் நாசமாக போயிட்டான்னு அவனை பற்றி கேட்டுட்ருக்கேன். 4 பேர் பெரிய ஆளாயிட்டான், அவன் அட்வர்டைஸில் போடும்போதும் கிளாஸில் போடும்போதும் பேனரில் போடும்போதும் 4 பேரை போட்டால் போடுவான், டேய் மீதி உள்ள 1,000 பேர் எங்களா போனான் அப்படின்னு அதை பற்றியெல்லாம் தெரியாது. நான் கேட்குறதுலாம் அதுதான், காலேஜு படிப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கேம் ஓடிக்கிட்டுருக்கு. ஒன்று, உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தெரிய வரும். அப்படியே இன்னும் தெரிய வரலன்னா இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்த்து அப்புறம் தெரிய வரும். அப்பவும் தெரிய வரலன்னா அப்புறம் வேலை பார்த்து 50,000 1,00,000 என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் சரி ஒரு அடிமையாக நம்ம வாழ்கிறோமே அப்படிங்கிறது அப்புறம் தெரிய வரும். சரி, தெரியவே வரலன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என் மேலே மக்கள் கோவப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அம்மா அப்பா வந்து நமக்கு உயிர் கொடுத்தவங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், அது மட்டும்தான் நான் சொல்வேன்.
ஆனால் அம்மா அப்பா தான் தெய்வம், காலம் வணங்குறது அவங்க சொல்லப்படியதை கேட்டுன்னு வாழ்க்கையை நாசமாகிட்டு இருப்பாங்க. எப்படி? ஒன்று தான் வாழ்க்கையை நாசமாக்குமா, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சு வந்த பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குவோம், ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் உயிர் அப்படிமா. டேய், அப்போ அவங்க வந்தாங்க, அவங்க நிலமை என்னடா ஆகும்? அம்மா உயிர், பொண்டாட்டி உயிர் நான் சொல்ல வரல, ஆனால் எது நியாயம், எது தப்பு, எது சரி, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரிகிற உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளை எல்லாம் ஷார்ட்கட்டாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு அம்மா அப்பா சொல்லி கெட்டுனடங்க, அம்மா அப்பா சொல்லி கெட்டுனடங்க. இது எந்த பெரிய மதமாக இருந்தாலும் அதான் போதிக்கும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் பிறகு தான் அவங்க செய்ய முடியும் இல்லையா. இப்போ நிறைய பேர் சில மதத்துலலாம், நீங்கள் எந்த மதத்தில் இப்படி பண்ணியிருக்கீங்க அதனால் அந்த பொருளை நாங்கள் தொட மாட்டோம், அந்த மதத்தில் பண்ணியிருக்கீங்க அதை தொட மாட்டோம், இப்படி ஒரு கொஸ்டி அலையும் எனக்கு பார்க்க பாவமாக இருக்கும். ஒன்றே ஒன்று தான் தெரியும், இவங்களுக்கு வந்து அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேட்கும்போது தான் தெரியுது, இந்த மதத்தில் ஆதி காலத்துலேருந்து இருக்கவங்க வந்து இதை பெருசாக நினைக்க மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணவன் தான் இதை பெருசாக பண்ணுவான் அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மதங்களில் உள்ள முக்கியமான ஆட்கள் வழி நடத்து செல்வாங்கள்ல, அவங்க எல்லாம் இவங்கள பிரித்தே வச்சுருக்காங்க. இப்போ எப்படி ஒவ்வொரு ஜாதியில் வந்து இந்த ஜாதிக்காரன் கெட்டவன், அவன் கெட்டவன், இவனை கண்டா வெட்டணும், அவனை கண்டா சண்டை போடணும், இவனை கொண்டா அடிக்கணும்னு எப்படி சொல்லி 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 வளர்த்து வச்சு, அதில் நிறைய கூமுட்டைகள் அவங்க சொன்னதை கேட்டுட்டு மனுஷங்களை மனுஷங்களாக பார்க்காம ஜாதியாக பார்க்குறாங்க இல்லையா. அதே மாதிரி மதங்கள்லேயும் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உள்ள மெயினான அழுப்பட்டுருப்பாங்க இல்லையா. எந்த மதமாக இருக்கட்டும், அவங்க ஏன் பிரித்து வைக்காங்க அப்படின்னா, அவங்க பிரித்து வைக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு முக்கியத்துவம், அப்போ தான் மக்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரையும் தெரிஞ்சு புது அறிவு வந்துட்டு அப்படின்னா அவனை ஒரு பையன் மதிக்க மாட்டான், அதனால நீ அங்கே போகாத, அது தப்பு இது தப்பு அப்படி செஞ்சக்கூடாது, இது ஆயிரும் அது ஆயிரும்னு சொல்லி வளர்த்தா தான் அவன் எதுவுமே தெரியாமல் கிணத்துல உள்ள தவளை மாதிரி இவனை மட்டுமே நம்பி அந்த மதத்தில் இருப்பான். ஆனால் இது புரியாத நிறைய அறவேடுகள் அறவேக்காடு அது பாட்டு இருக்கும், ஆனால் கொஞ்சமாவது பேசிக் அறிவு காமன் சென்ஸ் இருக்காமல் புரிஞ்சுக்கிடும். ஸோ சரி, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கணும் இங்கே. அதே மாதிரி அம்மா அப்பாவை தான் கடவுள், அவங்க தான் எல்லாம், அவங்க சொன்னதான் செய்யணுமா? பச்சையாக சொல்ல போனால் பிள்ளை பக்கம் தெரிஞ்சவங்க எல்லாரும் அம்மா அப்பா கிடையாது, ஆனால் பிள்ளைய நினச்ச கனவை சாதிக்க வைக்கிறதும் ஜெயிக்க வைக்கிறதும் அவங்கள அந்த மாதிரி வளர்க்க வைக்கிறதும் அவங்க இல்லாத போதும் அந்த குழந்தைங்க ஜெயிக்கி நிற்கிறதும் அவன் தான் உண்மையான அம்மா அப்பா. நான் எல்லா அம்மா அப்பாவுக்கும் எகென்ஸ்ட் கிடையாது. இதை விட கொடூரமாக சொல்லணுன்னா, நான் எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ, எங்கள் அப்பா நான் மதிப்பேன், எங்கள் அப்பா வந்து எவனாவது ஏதாவது தப்பாக சொன்னா அவனை வச்சு செஞ்சிருவேன், ஆனால் எங்கள் அப்பா பண்ணின என்னென்ன தப்பு, எங்கள் அப்பா அந்த காலத்தில் இருந்த அவங்களோட அறிவுரைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். அவங்க 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் ஒரே வீட்டில் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, ஒரே கம்பெனி ஒரே ஆஃபீஸில் வாழ்ந்துருக்காங்க. என் வாழ்க்கை அது கிடையாது. நான் ஒன்றுக்கு பல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்ல வரல, ஆனால் நம்ம நினச்ச சாதனைகள் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு வீரியம் உண்டு. ஆலமரத்துக்கு பெரிய ஆலமரமாக வளர்கிற வீரியம் உண்டு, அதை போய் ஒரு சின்ன கீரை செடி மாதிரி வளர்ந்து முடிஞ்சிட்டுனா அது தெரியாமலே போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு, அந்த பவரை அடையணும். அதை அம்மா அப்பா சொல்லோ அவங்க சொல்ல கேட்டு முடிச்சிடாதீங்க. அவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, அவங்க அதை பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்களும் அதே மாதிரி ஒரே வேலை ஒரே ஜாபு ஒரே விஷயம் அதுலேயே ஏதோ சோத்துக்கு வழி கிடைக்கி ஒரு வீடு இருக்குது அல்லது டெபாசிட் இருக்குது சொந்த வீடு இருக்குது, இதை பெரிய நான் முகேஷ் அம்பானிக்கு அடுத்தலாம் இவன் தான் நினச்சிட்டு வாழ்ந்து முடிச்சிடுவான். அது இல்லை வாழ்க்கை. உங்களுக்குள்ள 1000 சக்திகள் இருக்குது, 1000 விஷயங்கள் இருக்குது, சாதிக்க வேண்டியது இருக்குது, அதை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.